பியூட்டி அழகா, எங்க இருந்தீங்க இவ்வளவு நாள்? எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க இதா இவ்வளவு நாள்? பீரோ கடியில. இல்ல இன்னைக்கு தான் இப்படி போட்டு வரலாம்னு ஆசையா இருந்துச்சு. போட்டு வந்துட்டேன். இப்படி போட்டு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சினிமா சினிமா சுற்றுல ஏதோ ஒரு ஃபீலிங். என்ன ஃபீலிங்? யார் மாதிரி வந்திருக்கீங்க? அதை என் வாயால சொல்ல என்னாலேயே சொல்ல முடியல. வேற யார் வாயால சொல்லலாமா கேட்கலாமா இல்ல எழுதி காமிக்கிறீங்களா? பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓ, படமாவது என்னன்னு சொல்றீங்களா? அதை எப்படி டீம் டேக் எடுத்து தெரிஞ்சுக்கணுமா? தில் இல்ல, அதான் தில்லா சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. தில் என்னடா திரும்ப தில் தில்? இது பெரிய தில். படத்துக்கு ஏதாவது போஸ்டர் இருக்காயா? இப்படி ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் உங்க வாழ்க்கையில எடுத்திருக்கீங்க, இதுதான் உங்க வாயால சொல்ல கூச்சப்பட்டீங்களா சார்? நாங்களும் கேட்டதுக்கு நான் ரொம்ப கூச்சப்படுறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்க பர்ஃபார்மன்ஸையே பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஓகேயா? நல்லா தில்லா வந்திருக்கிற முத்து சிரிப்பிக்காக ஒரு பாலத கைத்தரல் கொடுத்துடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் மிஸ்டர் முத்து சிரிப்பி. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் சீரியல் சீனு. இந்த படத்துல நாங்க பண்ற படம், ஏன்னா உங்களுக்கு புரியாது, ஏன்னா எங்க படம் பேரும் தில்லு, அதை பாக்குறதுக்கு உங்களுக்கும் வேணும் தில்லு. என் பேருக்கு சொல்லு. அதான் இவர் தான் அந்த படத்துல தீபா வெங்கட் ஹஸ்பண்டா ஒருத்தர் வந்திருப்பாரு, அந்த கேரக்டர் பண்றாரு. அண்ட் மை செல்ஃப் இஸ் விவேக். அண்ட் நான் இந்த படத்துல சீரியல் சீனு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்றேன். சீரியல் அதாவது மக்கள் மனசை புடிச்சு அதை சீரியலா பண்றதுல ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கறதா என்னோட எண்ணம். கரெக்டாடா? நான் அதுக்கு சினிமா பண்ணிடலாமாண்ணா. டேய், இப்ப நம்ம விஜய் டிவி சீரியலுக்கே சினிமா பேர் தானே வைக்கிறாங்க. ஈரமான ரோஜாவேன்றான், வேலைக்காரன்றான், அது மட்டும் ஏன், வேற என்ன, மௌன ராகம், எல்லாமே சினிமா பேர் தான்டா. ஆனா பாண்டியன் ஸ்டோரி சினிமா பேர் இல்லையா? ஆனா கதை சினிமா கதை தானடா, பேர் வைக்கலாம் என்ன. அதனால நம்ம டைரக்டா சீரியலே பண்ணுவோம். ஓகே, அது மட்டும் இல்லடா, படிப்பை மட்டுமே வச்சு விஜய் டிவில நாலு சீரியல் ஓடுதுடா. நோ, படிப்பு வச்சுன்னா நாலு பண்ணுவாங்க. டேய், ஹீரோ படிச்சிருந்தா ராஜா ராணி ஒன்னு, ஹீரோயின் படிச்சிருந்தா ராஜா ராணி ரெண்டு, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே படிச்சிருந்தா காற்றுக்கு என்ன வேலி. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே படிக்கலைனா வந்துருச்சுடா தமிழும் சரஸ்வதியும். எப்பா புரியுதாடா? நான் நிறைய சீரியல் கதைகள்லாம் எழுதி வச்சிருக்கேன், எல்லாருக்கும் பண்ணுவேன், எல்லா சீரியலும் பண்ணுவேன். எல்லாருக்கும் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். அப்ப நான் ஒரு ஹீரோவை காட்டுறேன். காட்டு. அவரை வச்சு என்ன பண்ண முடியும் பாரு. காட்டு. பண்ணுவேன். நம்ம பென்னி சாரை வச்சு என்ன பண்ண முடியும் பண்ணுங்க. பென்னி சார் சாதாரண ஆள் இல்லடா. டேய், பென்னி சாருக்கா நீ ரெண்டு சீரியல் வச்சிருக்கேன். என்ன டைட்டில் சொல்லுங்க? ரீல்ஸ்ல ட்ரெண்ட், ரியல் டைம் ஃப்ரெண்ட்னு ஒரு சீரியல். அது அவர் பண்ணா நல்லா இருக்கும். இன்னொரு சீரியல் ஒன்னு வச்சிருக்கேன். அவனுக்கு எப்பவுமே தோல்ல துண்டாயி போடுது இப்போ கொஞ்ச நேரத்துல. தெரியும், நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும். அதனாலதான் இன்னொரு சீரியல் வச்சிருக்கேன் சார். அந்த சீரியல் நீங்க கண்டிப்பா எனக்காக பண்ணும் சார். அதாவது முயற்சி முயற்சி பண்றேன். அதான் லாக்டவுன்ல தாய்நாடு, வீக்கெண்ட்ல வெளிநாடுன்னு ஒரு சீரியல் கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம். சரிண்ணா, நான் இப்ப ஹீரோயினை காட்டுறேன். அனு மேம்காக ஒண்ணு எதுனா? அனு மேம்க்கு ஒரு சீரியல் வச்சிருக்கேன், ஸ்ட்ராங்கான சிமெண்ட் லென்தான கமெண்ட் ஒரு சீரியல். வேற யாருக்காவது சீரியல் வேணுமாடா? உன்னிசாருக்கு ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். ஒண்ணு இருக்கு, அதாவது ஷூட்டிங்க முடிக்கணும் ஃப்ளைட்ட புடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சீரியல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாரு. இப்ப புரிஞ்சிருக்கும், அந்த கேரக்டர் தான் நானு. பெண்கள் மனசு, மக்கள் மனசு புரிஞ்சுட்டு ஒரு சீரியல் பண்ண துடிக்கிற ஒரு இளைஞன். ஓகே, நம்ம இப்ப ஹீரோ ஹீரோயின் எல்லாம் வெல்கம் பண்ணிடலாமா? அண்ட் ஒன் மோர் திங், இது விவேக்கான உங்களுக்கு நிறைய நேரம் டவுட் வரும், ஏன்னா எங்க ஆக்டே அப்படிதான். இப்ப விவேக்க பாத்துட்டீங்க, அடுத்த லைலாவை பார்த்தோன்னே விவேக் பெஸ்ட்னு தோணும், அடுத்து விக்ரம பார்த்தோன்னே லைலா பெஸ்ட்னு தோணும். இந்த மாதிரி விக்ரமுக்கு தான் வெயிட்டிங் பண்ணிருக்கோம். அதான் நீங்க முடிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு சீரியல். ஓகே, ரெடி? ஓகே சார். ஏடா பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தவனே காணோம். ஹேய், ஐயோ ஐயோ, ஏய் ஹலோ. கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு, இப்போ நான் எப்படி இன்டர்வியூ போறது? டேய், பெண்கள் மனச புரியற மாதிரி சீரியல் பண்றது சாதாரண விஷயம் இல்ல சிவா. அங்க பாரு, கண் ஆபரேஷன் பண்ண ஒரு ஆன்டி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க கைய வந்து கிராஸ் பண்ணி விடுப்போ. ஆன்டி வாங்க. ஆன்டி நான் ஹெல்ப் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த சீன்ல நான் லைலா. லைலாவா? லைலாவுக்கும் இவளுக்கு இருக்கிற ஒரே ஒற்றுமை வயசு மட்டும்தான். எதை வச்சுமா நீ லைலான்ற? ஏய், நீங்க ரெண்டு பேரும் ஓவரா கலாச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தட்டி கேக்குறதுக்கு ஒரு ஹீரோ வருவான் பாரு. Look at my face in the mirror, and I wonder what I see. But right now, right now. விக்ரம் வாழ்க, விக்ரம் வாழ்க, விக்ரம் வாழ்க. ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி. தில் படத்துல வந்து எவ்வளவு தில்ல சாமி பண்ண டயலாக் பேசுறாரு பாத்தீங்களா? எவ்வளவு தில்லு சாமி. நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. ஐயா இத பொறுக்குங்க. டேய்,
போவேன் என்ன பண்ண சொன்ன இதெல்லாம் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்றதுக்கு அடிச்சிருக்கலாம்ல சொல்ல முடியல என்னால அடிக்க முடியல ஐயோ சரியான வேஸ்ட்ங்க நீங்க நான் தான் சொன்னேல அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான் எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை கரெக்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு எம்ஆர் ராதா வருது ஏதா இறா ஏதா இறா பரவாயில்ல நீங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க எவன் ஒருத்த எதை பத்தியுமே யோசிக்காம அடிக்க போறானோ அவங்களுக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்லைன்னு அர்த்தம் எவன் ஒருத்த அடி வாங்கிட்டு அடங்கி வரானோ அவனை மத்தவங்களை பத்தி அதிகமா கேர் பண்ணுவான்னு அர்த்தம் என் மேல இருக்கிற கேரிங்ல தான் நீங்க அவங்களை அடிக்க வந்திருக்கீங்க என்னால புரிஞ்சுக்க முடியுது நான் உங்களோட பைக்ல வரேன் இந்த பொண்ணுக மனச புரிஞ்சுக்கவே முடியலடா நான் அடிச்ச நம்மள விட்டு போறாளுங்க அடி வாங்கின அவனை கரெக்ட் பண்ணிட்டு போறாளுங்க இப்ப மூஞ்சிய பாத்தியா இப்படி இப்படி சிரிச்சு ஏமாத்திட்டாளடா சரி போ போ ஏய் வண்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான் பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான் டாடா ஏய் பாரத கைதல் கொண்டுறலாம் ஃபார் தி டில் க்ரூ